வெல்கம் பேக் டு நமக்கு சோறு தான் முக்கியம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தேங்காய்பால். என்னோடய லாஸ்ட் வீடியோவில் ஆப்பம் போட்டிருந்தேன், அதில் வந்து தேங்காய்பால் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இன்றைக்கி தேங்காய்பால் எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் வந்து ரெண்டு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இப்போது தேங்காய்பால் சிலர் வந்து நல்லா ஒயிட்டாக இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த தேங்காயை வந்து துருவிக்கோங்க. நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை, நான் அப்படியே தான் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நறுக்கின தேங்காயை நான் ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி வந்து லைட்டாக போட்டால் போதும், நிறைய தண்ணி போட வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து பால் எடுக்கும்போது சுடுதண்ணி ஆட் பண்ண வேண்டியிருக்கும், அதனால் நம்ம இப்போவே தண்ணி நிறைய போட்டுட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சல்லுன்னு ஆயிரும். அதனால் இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி போட்டாலே போதுமானது. இந்த தேங்காயை அரைக்கும் போது ஒரு மூணு ஏலக்காய் கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்மெல் வந்து செமையாக இருக்கும், டேஸ்ட்டும் செமையாக இருக்கும். ஓகே, இப்போ தேங்காயை நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு பக்கம் ஒரு பாத்திரத்தில் நான் சுடுதண்ணி வச்சுட்டேன். சுடுதண்ணி வந்து ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் நம்ம குடிக்கிற பதத்துக்கு கொஞ்சம் சூடானால் போதும். நான் சூடு பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ மிக்சியும் அரைஞ்சிருச்சா பார்க்கலாம். ஓகே, நல்லா அரைஞ்சிருச்சு, மையை அரைஞ்சிருக்கு. இப்படி தான் அரைக்கணும். இது கூட வந்து நம்ம ஏற்கனவே வச்சுருக்க சுடுதண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதே வந்து இது கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி வடித்தோன்னா நல்லாயிருக்கும். ஓகே, ஆட் பண்ணிட்டோம், இப்போ வந்து வடிச்சுக்கலாம். ஒரு வெள்ளை துணியில் இப்போ நான் முதல் தேங்காய்பாலை வடிச்சிக்க போகிறேன். இதை நான் வந்து வேறு வெள்ளை துணியை போட்டு வடிச்சிட்டேங்க. இது வந்து முதல் தேங்காய்பால். இது இப்போ இதில் வந்து எவ்வளோ தேங்காய்பால் வந்திருக்கு, நல்லா திக்காக கிடச்சிருக்கு பாருங்கள். இது பார்க்கும்போதே ஃப்ளேவர் நல்லா இருக்குது. இப்போ ரெண்டாவது தேங்காய் பால்க்கு ரெடி பண்ணலாம். இந்த திப்பி வந்து ஃபஸ்ட்டு வடித்த பிறகு இப்படி தான் கிடைக்கும். இதில் மறுபடியும் கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றி ஆட் பண்ணி திரும்ப ஒரு ரெண்டு முறை மிக்சியில் ஒரு ரெண்டு ரவுண்ட் ஓட விட்டு திரும்ப வடிச்சிக்கிட்டால் அந்த ரெண்டாவது தேங்காய் பால் வரும். தேங்காயில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கு. அது வந்து நமக்கு நிறைய பேருக்கு தெரியறதில்ல. நமக்கு என்ன தெரியும், தேங்காய் சாப்பிட்டா நமக்கு அஜீரண கோளாறு வரும், நமக்கு வந்து ஜீரணமாகாது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். அது நம்ம மைண்ட் செட் அப்படி ஆயிடுச்சு. பட் தேங்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, விட்டமின் இ, கால்சியம், எக்கச்சக்கமான விட்டமின்ஸ் வந்து இதில் கொட்டி கிடக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது, அதனால் இரத்த சோகை நோய் ஏற்படுது. இரத்த சோகைனா நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து குறையுது. இதுக்கு வந்து நம்ம டெய்லி ஒரு கப் தேங்காய் பால் சாப்பிட்டோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு தேவையான அந்த ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகிறது 25% வந்து அதிலே கிடச்சிருது அப்படின்னு நம்ம டாக்டர்ஸ் சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா தேங்காய் பாலில் பாஸ்பரஸும் கால்சியமும் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எலும்புகளுக்கு நல்ல வலுவை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு சொல்லுது. நம்ம எலும்புகள் வந்து ரொம்ப திடமாக இருக்கும்னு சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த தேங்காய் பாலில் விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இதில் கிடைக்கிற நோய் எதிர்ப்பு சக்தி போல் நம்ம தாய்ப்பாலில் மட்டும்தான் கிடைக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு சிறந்த மருந்து தேங்காய்பால். இதில் நம்ம ஒரு கப்பு தேங்காய் பால் குடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக ஃபுட்டு எடுத்துக்க முடியாது, பட் நம்ம எனர்ஜி லெவலும் குறையாது. ஸோ வெயிட் லாஸுக்கு சிறந்த மருந்து தேங்காய்பால். பார்த்திங்கன்னா கேரளாவில் எல்லாருமே நல்லா கலராக இருப்பாங்க. அவங்களுக்கு பெண்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா முடி நல்லா நீளமாக இருக்கும். அது என்ன ரீசன் பார்த்துட்டிங்கன்னா அங்கே வந்து எல்லாமே தேங்காயில் செய்யக்கூடிய பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்துவாங்க. சமையலுக்கு தினமும் தேங்காயை பயன்படுத்தாமல் இருக்க மாட்டாங்க. ஆயில் கூட தேங்காய் எண்ணெயை தான் யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும். அவங்க சரும பளபளப்புக்கு காரணமும் இந்த தேங்காய் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வு சொல்லுது. ஸோ தேங்காயில் இருக்கிற மருத்துவ குணத்தை நம்ம கண்டிப்பாக பயன்படுத்திக்கணும். ஓகே, மறக்காமல் தேங்காய்பால் வித் ஆப்பம் செஞ்சு பாருங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகே, நன்றி ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.